हलो एवरी वन इी टेन मैक्सुर्स्ट चाप्ट एक्सापल वाइंट त्री पाकपर एजल टू एक्स बिलांग सच दट वेन्स्ोर अंड विवल टू एक्स लें एक्स बिलांगू सच दट जीरो लस् देर एक्स लू टू एक्स पिलांग एक्स ली कुर இரண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி செகண்ட் ஒன் ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி இதை ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற செட்டில் எலமெண்ட்ஸ் நமக்கு என்னென்னு தெரியாது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் தான் இந்த ஏபிசியோட எலமெண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஏ என்ன சொல்கிறாங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஏழில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் அது பக்கத்தில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் எப்படி இருக்காமா ஒன்றுக்கும் ஃபோருக்கும் இடையில் இருக்குது நேச்சுரல் நம்பர் எப்போவுமே ஒன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒன் இருக்குதா அப்படின்னாக்கா இங்கே ஒன் இல்லை ஏன்னா ஒன் லெஸ் தென் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒன்னை நம்ம விட்டுறணும் அதுக்கு அடுத்தது டூ த்ரீ ஃபோர் சேர்த்தணுமானா ஃபோர் சேர்த்தக்கூடாது ஏன் ஃபோர் சேர்த்தக்கூடாது எக்ஸ் லெஸ் தென் ஃபோர் அப்போது ஏழில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா ஒன் கிடையாது டூ அப்புறம் த்ரீ ஃபோர் கிடையாது அதே மாதிரி பீல இருக்கிற எலமெண்ட்ஸ் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் கொடுத்துருக்கிற கண்டிஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா இப்படி ஸ்டோ இப்படி போகும் அப்போது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஜீரோ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் டூ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால இந்த ஜீரோவை இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்போ பீவில் ஜீரோங்கிற எலமெண்ட் இருக்குது அடுத்தது இதுக்கப்புறம் ஒன் டூ இருக்குமான்னா இருக்காது ஏன் டூ இருக்காது நீ எக்ஸ் லெஸ் தென் டூன்னு கொடுத்துருக்காங்க அதனால் டூவை நம்ம சேர்த்தக்கூடாது அப்போது ஜீரோ அதுக்கப்புறம் ஒன் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஜீரோ அண்ட் ஒன் மட்டும்தான் சி சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டூ என்னது நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் லெஸ் தென் த்ரீ த்ரீக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் அப்போது சியில் இருக்கிறது எலமெண்ட்ஸ் ஒன் அண்ட் டூ இப்போ நமக்கு ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் சியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மூணுமே கிடச்சிருச்சு இதை வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் என்ன ப்ரூஃப் ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும் அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பி யூனியன்சிக்கு நமக்கு இங்கே பி தெரியும் சி தெரியும் யூனியன் ஆஃப் பிஎன்சி என்ன ஜீரோ ஒன் டூ எப்பவுமே நம்ம அந்த ரிப்பீட் ஆனால் அதை எழுத மாட்டோம் ஒரு டைம் தான் எழுதுவோம் ஜீரோ ஒன் டூ அடுத்தது ஏ union பி யூனியன்சி இப்போ தான் நம்ம ஏ கிராஸ் பி A ஏ ஃபஸ்ட் ஏங்கிற செட்டு எழுதிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ண டூ கம்மா த்ரீ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண பி C ಒನ್ ಟೂ ಸೊ ಇದು ಕ್ರಾಸ್ ಪ್ಡಕ್ಟ್ ನಮ್ಮ ಕ್ರಾಸ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಪಡಿಸ್ಕೊ 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2 இதுதான் என்னது ஏ க்ராஸ் பி என்பி சி லெட் இட் பி ஒன் இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏ க்ராஸ் பியை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் A க்ராஸ் B, B, right B, B, A என்ன நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டூ கமா த்ரீ என்ன ஜீரோ கம்மா ஒன் இது ரெண்டுத்துக்கும் இப்போ cross product cross product ಟೂ ಝೀರೋ ಟೂ ಕಮ ಜೀರೋ ಟೂ ಕಮ ಒನ್ ತ್ರೀ ಕಮ ಜೀರೋ ತ್ರೀ ಕಮ ಒನ್ ಇದು ಎ ಕ್ರಾಸ್ ಬಿ ಅಂತ ಕ್ರಾಸ್ ಸಿಟ್ ಆ್ಯಂಡ್ ಸೈಡಲ್ಲಿ ಟೂ ಕಮ ತ್ರೀ ಕ್ರಾಸ್ ಸಿ ಒನ್ ಕಮ ಟೂ இப்போது இதுக்கு க்ராஸ் ப்ராடக்ட் டூ கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ என்னது ஏ க்ராஸ் சி அப்போ ஏ cross பி ஏ க்ராஸ் சி ரெண்டுத்தையுமே பயன்படுத்து பண்ணியாச்சு இந்த ரெண்டுக்கும் யூனியன் இப்போது ஏ cross பி இதுக்கும் ஏக்ராசி இதுக்கும் யூனியன் போட்டு ஏ பி யூனியன் ஏக் ராசி எழுதும் இது ரெண்டுக்கும் யூனியன் பாருங்க ஏ கிராஸ்பியில் என்ன இருக்கு டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் அடுத்தது ஏக்ராசியில் டூ ஏற்கனவே டூ எழுதியாச்சு ரிப்பீட் பண்ண தேவையில்லை டூ டூ அது ஏற்கனவே இருக்கா இல்லை அப்போ அதை எழுதிக்கணும் த்ரீ கம்மா ஒன் த்ரீ கம்மா ஒன் ஏற்கனவே வந்துடுச்சு அடுத்து த்ரீ கமா டூ லெட் இட் பி டூ இப்போ ஒன் பாருங்கள் டூ கமா ஜீரோ டூவில் டூ கமா ஜீரோ டூ கம்மா ஒன் டூ கமா ஒன் டூ கமா டூ டூ கம்மா டூ த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஒன் த்ரீ கமா ஒன் தீ கமா டூ த்ரீ கமா டூ ஸோ கம்பேர் ஒன் அண்ட் டூ தீஸ் டூ ஆர் ஈக்வல் இது ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ cross பி யூனியன் ஏ கிராஸ் சி இதே மாதிரி நம்ம செகண்ட் ப்ரூஃப் கொடுக்கலாம் ஏ cross பி இன்டர் செக்ஷன் சி equal to டூ ஏ B பி இன்டர் செக்ஷன் ஏ so இந்த பார்ட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஏபிசியோட எலமெண்ட்ஸ் எதுவுமே டேரக்டாக தரல அதை நம்ம ஏபிசியை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரூஃப் என்னங்கிறத பண்ணுறோம் இது எக்ஸாம்பிள் சம் தான் புக்கில் கிளியராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ